அரசு பேருந்துகளில் ஓட்டுநர்களே நடத்துநர்களாக பணி செய்யும் 812 பணியிடங்களை நிரப்ப இருப்பதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. ஆனால் இந்த அறிவிப்புக்கு தொழிற்சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என தொழிலாளர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனையடுத்து ஓட்டுநர்களே நடத்துநர்களாக பணிபுரியும் 812 பணியிடங்களை நிரப்ப இருப்பதாக போக்குவரத்து துறை அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இதில் கும்பகோணத்தில் 174 பணியிடங்கள், சேலத்தில் 254 பணியிடங்கள், கோயம்புத்தூரில் 60 பணியிடங்கள், மதுரையில் 136 பணியிடங்கள், திருநெல்வேலியில் 188 பணியிடங்கள் என போக்குவரத்து கழகம் நியமனம் செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த அரசாணைக்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஓட்டுநரே நடத்துனர் பணியை செய்வது வேலை பழுவை ஏற்படுத்தும் என்றும், விபத்து அவசர காலத்தில் நடத்துனர் இருப்பதே சரியாக இருக்கும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். மோட்டார் வாகன சட்டப்படியே தப்பு, ஏற்கனவே இருக்கிற இதுபடியே தப்பு. கண்டக்டர் தனியாக இருந்துதான் தீரணும். கண்டக்டருங்கிறது மஸ்ட்டு, டிரைவர் இருக்கணும். இதில் வந்து கண்டக்டருக்கு என்ன வேலை, டிரைவருக்கு என்ன வேலை, டிரைவருடைய கேபின் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் மோட்டார் வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து செலவை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து வேலையின்மை அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு எதிரானதுங்கிறது ஒன்று. நேர்காணல் மற்றும் தகுதி அடிப்படையில் நிரப்ப இருக்கும் இந்த பணிகளுக்கு அரசே பகிர்ச்சி அளித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உரிமம் வழங்கி பணியமர்த்த இருப்பதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஓட்டுநர்களே நடத்துனர் பணியை மேற்கொள்ளும் புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கும் தமிழக அரசின் முடிவை கைவிட வேண்டும். இது தொழிலாளர்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளினுடைய பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கும் என்று தொழிற்சங்கத்தினர் அவர்களுடைய கருத்தை முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.